ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து நியூ புக்கில் ஹிஸ்ட்ரியிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான முப்பது வினாக்கள் தான் பார்க்க சரிங்களா ஸோ என்னடா டாப்பிக்கில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானே என்ன நினைக்கிறீங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து இந்த டாப்பிக்கிலேருந்து போட போகிறீங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் சரிங்களா சிக்ஸ்த்து டு டுவெல்த்துக்கு உள்ள வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கில் நம்ம இருந்து ஒரு பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க இல்லையா சைடில் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த எல்லாம் கலெக்ட் பண்ணி முக்கியமான வினாக்கள்லாம் போட போகிறீங்களா இப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்த உங்களுக்கு தெரியுமா இந்த டாபிக் வந்து ஹிஸ்ட்ரியில் இல்லை சரிங்களா அது உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் இல்லை மற்ற ஜாகிரஃபி பால்ட்டி எக்கனாமி இந்த இதில் பா சப்ஜெக்டில் வந்து இருக்குது ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு தெரியுமா அதை மொத்தம் பாடம் பாட வயசாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணி போட போகிறோம் ஸோ அதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்கினப்ப வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க எந்த இடத்தில் எத்தியோப்பாவின் படை இத்தாலியின் படையை தோற்கடித்தது எந்த இடத்தில் எத்தியோப்பாவின் படை இத்தாலியின் படையை தோற்கடித்தது அப்படின்னா அடோவா எனும் எடுத்து சரிங்களா அடோவா என்னும் இடத்துல தான் எத்தியோப்பாவின் படையை இத்தாலியன் படை தோற்கடித்தது சரிங்களா இத்தாலியன் படையை தோற்கடித்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பத்தொன்போதாம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது பத்தொன்போதாம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது அப்படின்னா ஜப்பான் நாடு சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார் அப்படின்னா லெடின் நெக்ஸ்ட்டு மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது அப்படின்னா பதுங்கு குளிப்போர் முறைச்சிங்களா பதுங்கு குளிப்போர் முறைக்காக தான் இந்த மான் போர் நினைவு கூறப்படுகிறது பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளை சேர்ந்தவர் சரிங்களா எந்த நாடு முதல் உலகப்போருக்கு பின்னர் தனித்திருக்கும் கொள்கையை கை கொண்டது எந்த நாடு முதல் உலகப்போருக்கு பின்னர் தனித்திருக்கும் கொள்கையை கை கொண்டது அப்படின்னா பிரிட்டன் நாடு சரிங்களா பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது அப்புடின்னா ரஷ்யா நாடு சரிங்களா இத்தாலி இத்தாலி வந்து யாருடன் லேடரன் உடன்படிக்கை செய்து கொண்டது இத்தாலி யாருடன் லேடரன் உடன்படிக்கை செய்து கொண்டது அப்புடின்னா போப் சரிங்களா போப் நாடு தான் இத்தாலி வந்து லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நாகரீகம் நிலைகுலைந்து போயிற்று யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நாகரீகம் நிலைகுலைந்து போயிற்று அப்படின்னா ஹெர்மன் கோட்ஸ் சரிங்களா ஹெர்மன் கோட்ஸ் ஆகியமாக போட தான் மெக்சிகோன் ஆரியம் வந்து நிலைவுலேருந்து போயிட்டுரு பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக்கொண்டனர் பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக்கொண்டனர் அப்படின்னா ஸ்பானியர் லத்தீன் அமெரிக்காவுடன் நல்ல ஆண்டை வீட்டுக்காரன் எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் லத்தீன் அமெரிக்காவுடன் நல்ல ஆண்டை அன் சாரி அண்டை வீட்டுக்காரன் எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் அப்புடின்னா ரூஸ் வேல்டு சரிங்களா உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை அப்புடின்னா லத்தீன் அமெரிக்கா பகுதி சரிங்களா தென்னாப்பிரிக்காவில் ஒதுக்கல் கொள்கையின் மூலமாக மூளையாக செயல்பட்டவர் யார் தென்னாப்பிரிக்காவில் ஒதுக்கல் கொள்கையின் மூளையாக செயல்பட்டவர் யார் அப்புடின்னா பெர்போர்டு தென் அமெரிக்காவின் விடுதலையை துரிதப்படுத்தியது எது தென் அமெரிக்காவின் விடுதலையை துரிதப்படுத்தியது எது அப்புடின்னா நெப்போலியனின் படையெடுப்புகள் லத்தீன் அமெரிக்க விவகாரங்களில் அமெரிக்காவின் தலையீட்டை நியாயப்படுத்துவதற்காக மன்றோ கொள்கையில் திருத்தம் கொண்டு வந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர்கள் யார் லத்தீன் அமெரிக்க விவகாரங்களில் அமெரிக்காவின் தலையீட்டை நியாயப்படுத்துவதற்காக மன்றோ கொள்கையில் திருத்தம் கொண்டு வந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் அப்புடின்னா தியோடர் ரூஸ்வெல்ட் சரிங்களா சமூக ஜனநாயக கட்சியை நிறுவவர் யார் சமூக ஜனநாயக கட்சியை நிறுவு யார் அப்புடின்னா பெர்டினன் லால் சல்லி பெடினன் லால் சல்லி நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையற்றவர் யார் நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா ஜோசப் கோயம்பல்ஸ் ஜோசப் கோயம்பல்ஸ் நாசிசக் ஜெர்மனியின் இரகசிய காவல்படை எவ்வாறு அழைக்கப்பட்டது நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல்படை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்புடின்னா கெஸ்டோபா என்று சரிங்களா ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது அப்புடின்னா செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு சரிங்களா பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முயற்சி எடுத்தவர் யார் பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார் அப்புடின்னா ஒட்ரோ வில்சன் ஜப்பானிய கப்பல் படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது ஜப்பானிய கப்பல் படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது அப்புடின்னா மிட்வே போர் சரிங்களா அங்கே தான் தோற்கடிக்கப்பட்டது அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டு எங்கே வீசியது அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டு எங்கே வீசியது அப்படின்னா ஹீரோ வீசியது சரிங்களா ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் அப்படின்னா யூஜலால் தான் ஹிட்லர் வந்து அதிகமாக கொடுமைப்படுத்தினார் சரிங்களா ஜெர்மனியோடு மியூ ஜெர்மனியோடு மியூனிக் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார் ஜெர்மனியோடு மியூனிக் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார் அப்புடின்னா சேம்பர்லின் சரிங்களா சேம்பர்லின் தான் கையெழுத்திட்டார் எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது அப்படின்னா ஜூன் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு சரிங்களா பன்னாட்டு நிதி நிறுவனத்தின் சாரி பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா தி ஹேக்கில் தான் அமைந்துள்ளது கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா ரூஸ் வெல்சரிங்களா உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் மனித உரிமைகள் குறித்து எத்தனை பிரிவுகளை கொண்டிருக்கிறது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் மனித உரிமைகள் குறித்து எத்தனை பிரிவுகளை கொண்டிருந்தது அப்புடின்னா முப்பது பிரிவுகளை கொண்டிருந்தது வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி எப்போது நிறுவப்பட்டது வியாட்நாம் தேசியவாதிகள் கட்சி எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் நிறுவப்பட்டது நெக்ஸ்ட் தென்னாப்பிரிக்க ஒன்றியம் எப்போது உருவானது தென்னாப்பிரிக்க ஒன்றியம் எப்போது உருவானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் உருவானது ஸோ நான் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியுமா ஸோ அந்த ட அந்த இதுலேருந்து நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்புடின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க நன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்